பழனிசாமி ப்ரோட பண்றோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக லைக் ஐஏஎம்ல எம்பிஏ பண்ணால் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும், அப்ராட்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்ணால் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் தாஜ்மோகன் சார் அப்படின்றவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாரு. ஒரு ஐடி கம்பெனியில் கோடிங் நாலேஜே இல்லாமல் ஒரு மினிமம் 3 lakhs பேர் ஆனால் ஒரு ஜாபுக்கு போகணும்னா என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒரு 15+ இன்டர்வியூஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எக்ஸாக்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் மேல ஒரு ஆர்வம் வரும். ஆனா அது வந்து மேக்ஸிமம் ஸ்கூல் லெவலோட அந்த ஆசை எல்லாமே தீர்ந்துடும். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து வேணாம்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய இது பண்ணியிருப்பாங்க. ஸோ சரி, இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா பசங்களுக்கும் சரி ஒரு பேரண்ட்ஸுக்கும் சரி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கௌஷிக் ப்ரோ இருக்காரு. கௌஷிக் ப்ரோ பத்தி சொல்லணும்னு இல்ல, சிலம்பம்ல வேர்ல்டு சாம்பியன் ஆனவங்க. ஸோ அவங்க கிட்ட அவங்க எப்படி வேர்ல்டு சாம்பியன் ஆனாங்க, என்ன மாதிரி ட்ரைனிங் எல்லாம் எடுத்தாங்க, எப்படி ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வேர்ல்டு சாம்பியன் போனவே அவங்க ஜேர்னி எப்படி நடந்தது என்னன்றத சென்னை இப்போ அங்கே வந்து ஒரு 4 இயர்ஸ் மைனிங் இன்ஜினியரிங் படித்தோம். மைனிங் இன்ஜினியரிங் வந்து டிஃபரன்ஸ் டிஃபரெண்ட் கோர்ஸ் தான் எடுத்து படித்தேன். மைனிங் இன்ஜினியரிங் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்போட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அதை வச்சு நான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து 18 பிப்ரவரியில் அச்சீவ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் தான் மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு லோக்கால் பேஷனாக வரும்போது நான் பேஷனை வந்து பண்ணலாம், பேஷனை ஃபாலோ பண்ணி போகலான்றதால நான் வந்து ஜாப் போகிறேன். நான் பேஷன் வந்து ஃபாலோ பண்ணி அரௌண்டு தமிழ்நாட்டில் 11 டிசிசர் கிளாஸ் பண்ணிட்டுருக்கோம். அரௌண்ட் 1500 to 2000 நம்மகிட்ட கற்றுக்கிறாங்க, சிலவங்க கற்றுப்பாங்க. சென்னையில் ஒரு 11 டிசிசர் நம்ம கிளாஸ் பண்ணுவோம். நம்ம பசங்க வரைக்கும் ஒரு 4 பசங்க ஒரு ஷேப் பண்ணி அடிச்சிருக்காங்க. நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சு 3 இயர்ஸ் ஆச்சு. ஒரு 4 பசங்க ஷேப் அடிச்சிருக்காங்க. 52 பசங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் அந்த மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ போகிறதுலாம் போக போக வந்து கண்டிப்பாக நம்ம பசங்க போகும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அது கேம் பாக்குறப்போ, ஏன்னா மற்ற ஸ்போர்ட் வந்து விளையாடுறப்போ வந்து பார்த்துட்டு போவோம், சிலவம் பண்றப்போ அவங்க என்ன என்ஜாய் பண்ணுவாங்க, நம்ம பண்ற விஷயத்தை பார்த்து ரசி ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அதோட ஹிஸ்டரிஸ் படிக்கும் போது நமக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. இது வந்து சிலவம் ஒரு ஆட்சி எப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அதுவே வந்து போச்சிரம் அலங்கார சிலவம் பயிர் வச்செல்லாம் பண்ணும்போது பார்க்க கண்ணுக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு பார்க்க. ஸோ அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அந்த மேட்ச் விளாடும் போது எனக்கு வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண போனா அது ரொம்ப பிடிச்சி பிடிச்சி. ஸோ எங்க ஊருக்கு நான் கத்துக்கிட்டேன். ஒரு மாஸ்டரோட பேரு ராஜேந்திரன், நெய்பர் தான் அவரு. ஸோ அவரு கத்து கொடுத்தாரு. 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஏஜ் ஆஃப் 10 இருந்து நான் 15 வருஷமா நிறைய ஸ்டேட்மெண்ட் பண்ணிருக்கேன். அவர் இன்ஸ்பிரேஷன் யாரும் கிடையாது. எனக்கு எங்க மாஸ்டரோட ஒரு அவரோட விஷயம்னா, அவரு என்னதான் ஒர்க் பண்ணாலுமே அவர் கத்துக்கிட்ட விஷயத்த நான் வந்து சொல்லி நினைச்சாரு. ஸோ அந்த விஷயத்த நானும் ஃபாலோ பண்ணணும், அவரோட ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நானும் இதை எடுத்து இந்த மாதிரி இருக்க நிறைய பேரும் சொல்லி வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ சிலம்பம்ல வந்து மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர், லைக் அதுல ஏதாவது ஸ்டேஜஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கா, இல்ல ஒரு சிலம்பம் ஏதாவது எக்ஸாம் மாதிரி ஏதாவது எழுதணுமா, இல்ல எவ்வளவு இயர்ஸ் ஆகும், ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு இயர்ஸ் தேவைப்படும் போகும். நம்ம எப்படின்னா இப்போ சிலம்பம் கத்துக்கணும், ஃபுல்லா கத்துக்கணும். அதாவது சிலம்பம் வந்து நிறைய நிறைய அசோசியேட் இருக்கலாம், சரிங்களா? நிறைய பேர் சிலம்பம் சொல்லி தராங்க. ஆனா கோவர்மெண்டா எந்த அசோசியேஷன் வந்து கவர்மெண்டா ரெகுலேட் பண்ணிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு
அதுல கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னோட விஷயம் அதுல கத்துக்கணும் சரிங்களா. சோ மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க அது கொஞ்சம் உங்களுக்கு சிரமம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐஏஎஸ் சொல்லுவாங்க இந்தியன் சிரமம் ஃபெடரேஷன் சரிங்களா, அங்க உங்க நேம உங்க டீம் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க சரிங்களா. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு இயர் பை இயர் ஒரு சர்க்கிள் விடுவாங்க. அப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த மாதிரி ஒரு தடவை எக்ஸாம் நடக்குன்னு சொல்லுவாங்க. அது எக்ஸாம் இருக்கும், இப்போ நீங்க பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு ஆள் டிரைவாகவும் இருக்கும் சரிங்களா. எல்லாமே நீங்க கிளியர் பண்ணும்போது நீங்க எந்த லெவல்ல மார்க்ல பாஸ் பண்ணிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நேஷனல் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி நம்ம ஏதோ இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அந்த மாதிரி ஏதோ போஸ்டிங் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் நம்ம பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க, என்ன அச்சீவ் பண்ணிருக்கோம்னு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம சிரமத்துல நம்ம எந்த நாலேஜ் செக் பண்ணுவோம். நம்ம ஓவரால் சிலம் வந்து எவ்வளவு கத்திருக்கோம் சிலம் கூட ஸ்டிக் ஃபைட் பண்ணி இல்லாம வெல்கம் வாழ்வீச்சு கத்தி கேடுவோம் திருவிழா எல்லாமே எல்லாத்தையும் கவர் பண்ணி ஓவரால் பண்ணுமா வைவால எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி நம்ம மார்க் மார்க் அனலைஸ் பண்ணும்போது எந்த எந்த டேட் வருமோ அதுக்கு அந்த மாதிரி போஸ்டிங் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து சிலம்பம் வந்து பாத்தீங்கன்னா தமிழனோட கலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா சிலம்பம் வந்து எங்க ப்ரோ உருவானுச்சு அதை பத்தி ஹிஸ்டரி ஏதாவது ஷேர் பண்ண முடியும். அது வந்து பெருசாக நம்ம வெளியே கத்துக்கல. இது வந்து எப்படி சொல்றது ஒரு விலங்கட்டத்தை நம்ம பாதுகாத்துக்கோம் ஒரு அனிமல்ஸ் அட்டாக் பண்ணாம சேஃப் பண்றதுக்காக இருந்தோம். அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மார்ஷல் ஆர்ட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம திரும்ப அதை ஃபாலோ பண்ணி நம்ம இங்க ஒரு மார்ஷல் ஆர்ட் கொண்டு வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப எப்படி சொல்றது சிலம்பம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப பழையவங்களா வந்து அது ஒரு கேமா ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு ஆர்ட் ஃபார்மா ஒரு ஆர்ட் ஃபார்மா வந்து ஒரு கல்ச்சர் ஆர்ட் ஆகும் பார்த்தாங்க ஸ்போர்ட்டா பார்க்கல. இப்போ வந்து அதை நல்லா ஒரு ஸ்கூலிங் வந்து எல்லாத்தையும் ஸ்போர்ட்டா எடுத்து ரொம்ப டெவலப் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பண்றாங்க. சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் வந்து எந்த ஸ்டேஜஸ் வரையும் இருக்கு, லைக் அதுல ஏதாவது ஒலிம்பிக்ஸ் அந்த மாதிரி இதுல வந்து ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணலாமா இல்ல அது எப்படி போகுது? சிலம்பம் வந்து ஒரு நான் ஏஷியன் நான் ஒலிம்பிக் இன்க்ளூட் பண்ண ஏஷியன் கேம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறோம் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தி நம்ம கொடுக்கறதா. அதாவது இப்ப இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றது என்ன இந்தியன் கவர்மெண்ட் படி என்ன லெவலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ஒரு நேஷனல் லெவல் எஸ்ஜிஎஃப் ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற விஷயத்துக்கு போய் நேஷனல் அச்சீவ் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி அசோசியேஷன் மேட்ச்ல ஸ்கூல் பசங்க வெளியே பண்ண அசோசியேஷன் வந்து மேட்ச் நடத்துவாங்க அதே நம்ம நேஷனல் வந்து அச்சீவ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம சிலம்பம் வந்து நான் ஒலிம்பிக் நான் ஏஷியன் கேம் இது ஏஷியன் வேர்ல்ட் சாம்பியன் இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் விஷயம் அதெல்லாம் வந்து பிரைவேட்டா அவங்க நடத்துறது. ஸோ அதை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண தப்பு கிடையாது பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் ஒரு இந்தியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி அக்ரிடைஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏஷியன் கேம் கம்யூனிகேஷன் கேம் கிடையாது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கிடையாது வருவாங்க வந்துட்டு ஆனா இந்த இதெல்லாம் தாங்க முடியாம பாதியில போயிடுவாங்க. ஆனா எந்த மனப்பக்கத்துல உள்ளவங்க சிலம்பம் வந்து கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? மனப்பக்கம் இல்ல இன்ட்ரெஸ்ட் கத்துக்கலாம். ஏன் இந்த வார்ம் அப் ரவுண்ட் ஓட ஓடுற அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு நான் செக் பண்ணணும். அவங்க சும்மா வந்தாங்க நான் கத்துக்கணும் அப்படிங்கறது இல்லாம கேம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வராங்களா இல்ல எல்லாரும் பாக்கணும் அப்படிங்கிறாங்க வராங்களா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கிளாஸ் சொல்லி கொடுத்தோம் அப்படின்றப்போ அந்த நம்ம இன்புட் அவுட்புட் தரணும் எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தா நமக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம சொல்லி தருது. அவங்க ஜாலியா வந்து நம்ம நின்றுட்டு போட்டா நமக்கு சங்கடமா இருக்கும் அவங்களும் கஷ்டமா இருக்கும் பாக்குறவங்க அது மாதிரி என்னடா வந்து சும்மா நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அஃபெக்ட் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா வாவ் எடுத்துனா நமக்கு ஒரு கேம்ல வாவம் கண்டிப்பா இருக்கணும். அதாவது கொஞ்சம் ஏன் ஹெவியா தருது அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பில்லிங் போற எந்த அளவுக்கு இருக்கு கேம கத்துக்கிட்டு அது ஒன்று எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அந்த வாவ் பண்ணுங்க. இது வந்து ஒரு மனப்பக்குவம் அப்படின்னா கிடையாது உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அது ஒரு ஆசை இருந்தா நீங்க வந்து இத நான் வந்து யார் எந்த வயசும் கிடையாது. நான் என்னோட கிளாஸ்ல வந்து லீஸ்ட் ஸ்டேஜ் வந்து டூ அண்ட் ஹாஃப் ஒரு கிட் வந்து டூ அண்ட் ஹாஃப் வந்து என்னோட ஒரு ஏஜ் ஸ்டூடெண்ட் வந்து அரௌண்ட் 58 நினைக்கிறேன் வந்து. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் கிடையாது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா நம்ம சின்ன ரொம்ப சின்னதாக இருக்கும்போது நம்ம அவங்களோட மைண்ட் செட் கொண்டு வந்து அவங்க கவர்மெண்ட் நிற்க வச்சு அவங்களுக்கு என்ன புரிய வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க சொல்லி தரணும்.
ஓரளவுக்கு ஒரு ஏஜ் ஒரு 15-20 அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டைம் ஃபாலோ புரிஞ்சுப்பாங்க. இது 15-16ன்றப்போ அவங்களுக்கு அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கொண்டு போகணும். இதுல முழுக்க முழுக்க அவங்களோட பில்லிங் போட மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் பில்லிங் எதுவுமே கிடையாது. எந்த ஏஜ்னாலும் சொல்லிட்டு எல்லா மாஸ்டர் ரெடியா இருப்பாங்க. இந்த மாஸ்டர் வந்து நீங்க இப்போ டேஜ்னா சொல்லவே மாட்டாங்க. எந்த ஏஜ்னாலும் கத்துக்க ரெடியா இருப்பாங்க. அவங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பசங்க வந்து இப்போ நம்ம விளையாடுற கேம்ஸ் ஸ்கூல் பசங்க வந்து எஸ்ஜிஎல் விளையாடுறாங்க எஸ்ஜிஎல் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து காலேஜ் போறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து நல்ல ஒரு தெரியும். நல்ல பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து சிலமம் கத்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட் அவங்க வீட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு புறக்கணிக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பையனா சிலமம் வந்து ஒரு ஃபுல் பாடி கேம் தான். அதாவது ஒரு பையன் கிரவுண்டு வந்தா அந்த டிசிப்ளின் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கும். சிலமம் மட்டும் தான் சொல்லுவேன், எல்லா கேமும் சொல்றேன். பொதுவாக ஒரு பையன் வந்து கிரவுண்டு நடந்தா ஒரு டிசிப்ளின் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தப்பான விஷயத்துக்கு போக மாட்டாங்க. மூணு விஷயம் திரும்ப பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கார்டியோ ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஒரு ஸ்கூல் படிக்கிற நம்ம மெமரி அதிகமா இருக்கும், ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும், மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதே மாதிரி பாக்குற நமக்கு என்ஜாய் பாக்குற நமக்கு கண்ணு நல்லா இருக்கும். பார்க்க என்ஜாய் பண்ணப்போ ஒரு ஆர்ட் ஃபார்ம் கத்திருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நம்ம தமிழோட பண்பாட்ட கத்திருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு கேமாவும் பார்க்கலாம், ஒரு ஆர்ட்டாவும் பார்க்கலாம். ஒரு கேமாவும் பாக்குற பசங்களுக்கு வந்து அதை ஃபியூச்சர்ல வந்து எப்படி அவன் மேல போறான்றது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நேஷனல் மெடல் வின் பண்றான், அவன் டுவெல்த் படிச்சிருப்ப நேஷனல் வின் பண்றான், காலேஜ் நல்ல காலேஜ் சூஸ் பண்ணலாம். இது ஆர்ட் ஃபார்மா கத்துக்கிட்டோம் அப்படின்றப்போ அந்த கடையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோ, அந்த கடையை நம்மளால சுழித்து தர முடியும். அது கத்துக்கிறதால வந்து எந்த ரிசர்ச்சும் கிடையாது. மீன் இப்ப என்ன பொறுத்திருக்கோ பசங்களோட பொண்ணு நிறைய பேர் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அது அதை எப்படி நினைக்கிறாங்க தெரியல, ஒரு தற்காப்பு நினைச்சு கத்துக்கிறாங்களா இல்ல இன்ட்ரெஸ்ட் கத்துக்கிறாங்களா, இதனால கத்துக்கிறாங்க. தற்காப்பு ரொம்ப முக்கியம் தான். சிலவங்க வந்து தற்காப்பு வந்து போய் அதை அடிச்சிடல, ஆனா நம்ம பாதுகாத்து ஒரு கேம் ஒரு தாட் நமக்கு புரியல. அதெல்லாம் நம்ம ஊரு விஷயம் இருக்கு. நம்ம ஊர் விஷயத்தை நம்ம பண்ணாம யாரையும் பண்ண முடியும். எல்லாருக்கும் தூரமோ பிரச்சனைங்க தூரம் அந்த மாதிரி போற போறதுக்கு எங்கிருந்தோ அந்த விஷயத்த நம்ம இங்க வந்து நம்ம இங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு நான் கூட சொல்லல, ஆனா இதையும் பண்ணிட்டு அதையும் பண்ண நல்லா இருக்கும். எனக்கும் தூரம் கரெக்டா நாங்களும் கரெக்டா சின்ன வயசுல கரெக்டா கத்துக்கோம். கரெக்டில் வந்து சின்ன பெண்ணில் எதுவும் ஒரு பெண்ணா வாங்கினேன். ஸோ எனக்கு கரெக்டா புரிச்சுங்க, அதுக்கு கரெக்டா தப்பு சொல்ல சிலவங்க பண்ணலாம். சிலவங்க என் ஊர் விளையாட்டு நான் பண்றேன், அதை தாண்டி நான் கலந்தவும் பண்ணேன். எனக்கு அதுதான் விஷயம். அது யாரும் இந்த கேம் வந்து யாரும் வந்து பார்த்து என்னடா கேம் இது அப்படின்னு கிடைக்கிறவங்க தான் பெரிய கேம் கிடையாது. எனக்கு என் கேம் மோஸ்ட்லி தான். நான் வந்து என்ன அந்த கேம் கண்டிப்பா எங்க ஊர் நான் இருக்கு, என்னையும் நான் பண்றேன். இதுல யாரு என்ன கேட்கணும் அவசியம் இல்லை. யாரும் அப்படி நினைக்கிறது நாம சொல்றோம் அப்படின்னு யாரும் அந்த மாதிரி நினைக்கிறது. எல்லாருமே வந்து எவ்வளவு பிளேயரா இருந்தாலும் வந்து ரெண்டு பார்த்துதான் என்ன கத்துக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா உங்களை கால் பண்ண சொல்லுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச்.
கம்ப்ளீட்டா ஒரு என்ன சொல்றது ஒரு வேர்ல்டு சாம்பியனா இன்டர்வியூ எடுக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது. ரொம்ப நன்றி ப்ரோ, உங்க டைம் வந்து ஒதுக்கி இவ்வளவு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணதுக்கு. சோ தேங்க்யூ சோ மச். யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கௌஷிக் ப்ரோட நம்பர் வந்து ஷேர் பண்றேன். சோ நீங்க டைரக்டா கால் பண்ணி அவங்க கிட்ட பேசிக்கோங்க. ஏதாவது ஈவெண்ட் இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ட்ரைனிங் போகணும் அப்படின்னாலுமே நீங்க தாராளமா அவங்க டைரக்டா கான்டக்ட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ப்ரோ. ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கௌஷிக் ப்ரோ வந்து அவ்வளோ பெரிய வேர்ல்டு சாம்பியன் வந்து இவ்வளோ சாதாரணமா ஒரு காமா ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்வமுகத்தோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க, அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள யாராவது செல்வம் கத்துக்கணும், நம்ம தமிழனோட ஒரு கலையை வந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கௌஷிக் ப்ரோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் உங்களோட நம்பர் வந்து ஷேர் பண்றேன். ஸோ நீங்க அவங்க வந்து டைரக்டா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கோச்சிங் எடுத்துக்கோங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் சம் நாலேஜ் வந்து செல்வம் பற்றி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தோட வேற ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட்டில் வந்து இன்டர்வியூ எடுக்கலாம். ஸோ கீப் ஷேரிங். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை வேற ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னா கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுங்க. ஸோ என்னதான் பர்சனல் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அரவிமே கணிச்சு டைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வேற ஒரு டாப்பிக்கோட வேற ஒரு ஸ்பீக்கர் பார்க்குறோம். அதுவரையும் உங்களிடம் கிடைக்கிறது உங்கள் அரவிந்த். தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அரவிந்த் மெக்கானிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன் மினிட் மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. டாடா.